முதலமைச்சரோட செயலாளர்களா 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து அறிவிப்பு வெளியானதுல இருந்தே நிறைய பேர் வந்து யார் யார் இவங்க அப்படின்னு சொல்லி தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் இவங்க அப்படிங்கறது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உதயச்சந்திரன், இவர் குறித்து பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இவரு நாமக்கல்லை சேர்ந்தவர், ரொம்பவே நேர்மையான அதிகாரி. இதெல்லாம் தாண்டி டெக்னாலஜிய நம்ம அரசு துறைகள்ல இவர் கொண்டு வந்திருக்காரு. மிக குறைந்த வயதுலதான் இவர் ஐஏஎஸ் ஆயிருக்காரு. இவருக்கு தமிழ் இலக்கியம் கலாச்சாரம் குறித்து ரொம்பவே ஆர்வமும் அதிகம். ஈரோட்டு மாவட்ட ஆட்சியரா இருந்திருக்காரு உதயச்சந்திரன். மாணவர்களுக்கு கல்வி கடனை பெருமளவுல கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்து கடன் கிடைக்க செஞ்சிருக்காரு. 10 வருஷத்துக்கு மேல உள்ளாட்சி தேர்தல் நடக்காத மதுரையோட 3 கிராமங்களுக்கு தேர்தலை நடத்தி அசத்தி காட்டியிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து உதயச்சந்திரன் அப்ப அவர் மதிப்பெண் முறையை ஒழித்து காட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து மக்கள் உதயச்சந்திரனை மறுபடியும் கொண்டு வர போர்க்கொடி தூக்குனாங்க. ஆனாலும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான எல்லா ஆலோசனையும் அவர்கிட்ட இருந்துதான் பெற்றிருக்காங்க. கீழடியா அவர்கிட்ட கொடுத்ததும் உதயச்சந்திரன் அவங்களுடைய முயற்சி ரொம்பவே அளப்பரியது. உமாநாத், தமிழ்நாடு மருந்து பொருள் கழகத்துல தலைவரா இருக்காரு உமாநாத். இவர் வந்து யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரா? கலைஞர் ஆட்சி காலத்துல செம்மொழி மாநாடு நடத்த திட்டமிட்டுச்சா, அப்ப கோயம்புத்தூர் ஆட்சியரா இருந்து இதெல்லாம் நடத்தி கொடுத்திருக்காரு. ரொம்பவே சிறப்பா செயல்பட்டிருக்காரு. கலைஞரால கூட பாராட்டப்பட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலயும் வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இடஒதுக்கீடு குறித்து நீண்ட புரிதல் இருக்கிறவர். அதனால தமிழக அரசு ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பான மத்திய குழுவுக்கு இவர் அனுப்புனாங்க. கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா தேவையான மருந்துகளை முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்கியிருக்காரு. எல்லா அரசு மருத்துவமனைகளையும் ஆக்சிஜன் கொள்கலன்களை உயர்த்தியதுல பல விஷயங்களை செய்திருக்காரு. மேலும் கொரோனா பணிகள்ல இவரை பயன்படுத்தவும் அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. சண்முகம் ஐஏஎஸ், பாரத் நெட் டெண்டரை எப்படியாவது நடத்திடணும்னு துடித்து தமிழக அமைச்சர்களுக்கு முறைகேடுகளை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி அதெல்லாம் தடுத்தவர் சந்தோஷ் பாபு. கடைசியில பாத்தீங்கன்னா விருப்ப ஓய்வு வாங்கி அவரை சென்றுட்டாரு. அடுத்து அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வேண்டி அந்த அதிகாரம் வந்து ஐஏஎஸ் சண்முகம் அவர்கிட்ட சென்றது. ஆனா அந்த ஒட்டுமொத்த ஏலமுறையை தவறு என்று அதுக்கு அனுமதியும் மறுத்தாரு இவரு. கலைஞர் ஆட்சி காலத்துல முதல்வரோட பிரிவுல இவர் பணியாற்றியிருக்காரு. அனுஜார்ஜ், அனுஜார்ஜ் அப்படின்னாலே அரியலூர் மக்கள் எல்லாம் ரொம்பவே கொண்டாடுவாங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் நிறையவே நல்லது செஞ்சிருக்காங்க. 2019 தமிழகம் முழுக்க பணத்தை வாங்கிக்கிட்டு இவர்களுக்கு தான் பணி என அரசியல்வாதிகள் எல்லாம் மிரட்டிட்டு இருந்தாங்க. வேற வழியே இல்லாம எல்லாரும் மாவட்ட ஆட்சியர்களும் நிர்பந்தம் இருந்துச்சா. ஆனா ஒரு 6 பேர் மட்டும் அதை கண்டுக்கவே இல்லை. நீங்க சொல்றபடிதான் அங்கன்வாடி நியமனம் என அரசியல்வாதி கிட்ட இரவு சொல்லிட்டு அடுத்த நாள் காலை தகுதி யாருக்கு உண்டோ அவங்களுக்கு பணின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாச்சு. அதுல பல பேர் அதிர்ந்து போயிட்டாங்க, ரொம்பவே கோபமும் ஆயிட்டாங்க. யார் அந்த 6 மாவட்ட ஆட்சியர்கள்னு லிஸ்ட் ரெடியா இருக்கு. தன்னோட வீட்டை காலி செய்து காத்திருந்தாரு அனுஜார்ஜுன் தான். வழக்கம் போல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் இவருக்கும் பணியிட மாற்றம் செஞ்சாங்க. இவங்க 4 பேர் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.